பல்லாவரத்தில் 1984 ஆண்டு பேட்ச் ஓய்வு பெற்ற காவல்துறையின் முதலாம் ஆண்டு விழா ஓய்வு பெற்ற சிலை தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் பங்கேற்பு. சென்னை அடுத்த பல்லாவரம் ரேடியல் சாலை தனியார் மண்டபத்தில் 1984 பேட்ச் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் முதலாம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் சிலை தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல், ஐபிஎஸ் காசா கிராண்ட், மேலாண்மை இயக்குனர் அருண், தாம்பரம் காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தின் துணை ஆணையாளர் அன்வர் பாஷா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பொன் மாணிக்கவேல் பேசுகையில், தன்னுடன் பணியாற்றிய ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், தலைமை காவலர்கள் அனைவருக்கும் தனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சியில் தன்னுடன் சகிப்புத்தன்மையுடன் பணியாற்றிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் பேசுகையில், 1984 பேட்ச் பணிபுரிந்த அனைவருக்கும் என்னுடன் தோளுக்கு தோள் சேர்ந்தவர்கள் என்றும் என்னுடன் பணியாற்றிய காலத்தின் நினைவுகளை என்னுடன் பகிர்ந்து கொண்டனர். மேலும் என்னுடைய அறிவுரைகள் வழங்கி உள்ளதாகவும், ஓய்வு பெற்றாலும் ஒரு வினாடியும் வீணாக்காமல் என்னுடன் பணியை தொடருவேன் என்றும், ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாட்டை கொண்டிருப்பேன், ஆன்மீகத்தை விரும்பாதவர்கள் பாரம்பரியத்தை கலாச்சாரமாக எண்ணி பாதுகாக்க வேண்டும் எனவும், அனைவரும் நல்ல காவல்துறை அதிகாரிகளே என்றும், யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை என்றும், கடுகடு என வேலை பார்த்தபோது ஏதாவது தவறு இருக்கலாம், அதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்பதாக தெரிவித்தார். என்னுடைய உயிர் இருக்கும் வரை தமிழ் கலாச்சார பொக்கிஷங்களை பாதுகாப்பில் ஒழித்து கொண்டு இருப்பேன் என்றும் கூறினார். லாஸ்ட்ல ஒரு வார்த்தை, உங்களை சட்ட ரீதியாக ஏதாவது உதவி தேவைப்பட்ட நாடுன்னு சொல்லுங்க. ஏன்னா உங்களை நான் எதிர்பார்க்குறேன். சரி, நான் சொல்கிறேன். சோசியல் அது கண்டிப்பாக சரி. நீங்கள் கேளுங்களேன், முன்னாடி கேளுங்க. ஆ சரி, ஆ சரி. எப்படி அறிவுரையா? அறிவுரை சொன்னோம்னாவே அதுக்கு இல்லை, நம்மளுக்கு என்ன யோகியது இருக்குது அப்படி அப்படி நான் என்ன யோசிச்சுக்கிட்டேன். இருக்கட்டும், இப்போ நான் பேசலாமா? நான் ஒரு 2 வருஷம் செங்கல்பட்டு ஈஸ்டில் மாவட்ட கண்காணிப்பாளர் இருந்தேன். அப்போ இவங்க எல்லாம் எனக்கு தோளுக்கு தோல் எனக்கு உதவி பண்ணவங்க. இந்த பேட்ச்காரங்க 1984 இவங்க கான்ஸ்டபிளாக ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து என்னுடைய வீட்டில் இன்வைட் பண்ணாங்க. நான் அதை உடனடியே ஏற்றுக்கிட்டேன். என்னுடைய மனைவியும் சொன்னாங்க, கண்டிப்பாக நீங்கள் போய் ஆகணும்னு. நீ ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் போயிட்டுருக்குறேன் ஒரு கோயிலுக்காக, ஒரு கோயிலுக்கு பிட் ஆஃப் ரிசர்ச்சுக்காக. அதை இதை முடிச்சுக்கிட்டு அப்படியே நான் போகிறேன். ரொம்ப ரொம்ப பெருமை. என்னை ஒரு மனுஷனாக அவங்க மதிச்சிருந்தாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் கடுகடுன்னு வேலை பார்த்துவேன். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சத்தம் போட்டு வேலை பார்ப்பேன். அதில் எதுவும் யாருக்காவது பாதிச்சிருக்குமோ அப்படிலாம் நினச்சிக்கிட்டேன். இன்றைக்கி அந்த கவலை இல்லை எனக்கு. என்னை அவங்க பெரிய மனுஷன் நினச்சேன், அவங்க பெரிய மனுஷன் நான் நினச்சி என்னை கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப சொந்தம். இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கள தங்களை இணைச்சிக்கொள்ளணும். ஒரு நல்லது கெட்டது எல்லாருக்கும் அவங்க சேர்ந்துக்கணும். எதிர்காலத்தில் வரக்கூடிய போலீஸில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இவங்களுடைய அனுபவங்களை எடுத்து அவங்களுக்கு அறிவுரை பண்ணி பின்னாடி ஏதாவது பிரச்சனை இல்லை, எதுவும் மாட்டிக்கிறாமல் இருக்கிறதுக்கு பிரச்சனைகள் தேவையில்லாமல் எக்ஸஸ் பண்ணிக்கிட்டு, எக்ஸஸ்னால் டியூட்டிக்கு மேலே ஏதாவது பண்ணிக்கிட்டு இதில் மாட்டிக்கிடக்கூடாது. அதுகளுக்கு இவங்களுடைய அறிவுரைகள்லாம் நல்லாயிருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி, நான் வந்தது ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் பழைய நிலவுகளெல்லாம் ஒவ்வொரு செலவில் நான் என்னென்ன செஞ்சேங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னாங்க. நானும் அவங்ககிட்ட கூட கடுகடுன்னு வேலை பார்த்தேன். உங்களுக்கு ஏதாவது மனசுக்கு ஏதாவது சங்கடப்படுற மாதிரி ஏதாவது பேசினேன்னா, பொதுவாக இன்றைக்கி நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னாங்க. மகிழ்ச்சி வந்தது. இதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் மீட்டிங்கை இதே மாவட்டத்தில் நான் நடத்துகிறதா கூட நான் ஏற்றுக்கிட்டேன். நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இல்லை, அந்த கேஸ் அந்த கேள்விக்கு நம்ம போகலை. இப்போது அந்த கேள்விக்கு நான் எதுக்கும் போக வேண்டாம். எல்லாருமே நல்ல போலீஸ் ஆஃபீஸர் தான். அந்தந்த காலங்களில் அவங்கவுங்க வேலை பார்ப்பாங்க. இவங்க அவங்களையோ அவங்க இவங்களையோ வித்தியாசப்படுத்த போகும்போது மன கஷ்டம்லாம் வரும். வேண்டாம், நல்ல எல்லாருமே நல்ல வேலை பார்க்குறாங்க. அது வேண்டாம். இல்லை, எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு முதல்ல தார்மீகமாக எனக்கு எந்த வித ஒரு அங்கீகாரமோ உரிமையோ மாரல் சாங்ஷன் எதுவுமே எனக்கு இல்லை. நான் தனிப்பட்ட ஒரு ஆள், நான் போலீஸே கிடையவே கிடையாது. இல்லை, தலைவர்னு சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கும் நான் சொல்லி நம்மளாம் போலீஸ் இல்லை அப்படிங்கிறது பாருங்கள். அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொன்னேன். ஒரு 75 வயசில் ஒரு கான்ஸ்டபிள் இருக்கார். அவர் என்னை ஒரு கோயிலில் பார்க்கும்போது, மிஸ்டர் மாணிக்கவேல் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்க நான் வணக்கம் சொல்லி தான் வரணும். நான் எஸ்பி கான்ஸ்டபிள், பழைய நிலவுகளை இங்கே மாற்றுறதுங்கிறது தட் இஸ் இம்மாரல், ரொம்ப தவறானது. வயதுக்கு தான் இனிமேல்,
வயதுக்கு தான் மதிக்கணும். அவர் 80 வயசுக்காரர், இன்றைக்கும் அந்த பழைய நினைவுகளை வச்சுக்கிட்டு அந்த நாங்கள் முடிஞ்சிருச்சு கரெக்டாக 60 வயசில் ரிட்டையராக எங்களுடைய லைஃப் வந்துட்டு நாங்கள் போலீஸே கிடையவே கிடையாது. ஆனால் பழைய போலீஸ் அதிகாரியும் அப்படி சொல்லிடும், எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிக்கிறாங்க இருக்கலாம். ஆனால் போலீஸோட வேண்டிய எந்த வித கடமையோ பப்ளிக் சர்வீஸில் நாங்கள் இல்லை. அதனால் என்னுடைய வேலைகளை நான் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் முழுக்க முழுக்க கோயில், கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வ திருமணிகள், அதனுடைய பாதுகாப்பு, எதிர்காலத்தில் 100, 200, 1000, 2000 வருஷத்துக்கு பிறகு பிறக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் சந்ததியர்களுக்கு நம்மளுடைய தெய்வ திருமணிகள், சில பேர் கும்பிடுவாங்க, சாமி கும்பிடுவாங்க, இறை நம்பிக்கை உண்டு, சில பேருக்கு இறை நம்பிக்கை இருக்காது. இறை நம்பிக்கை இல்லாதவங்க இதில் கலாச்சார பொக்கிஷங்களை இவங்களை பார்க்கலாம், இறை நம்பிக்கை இருக்கிறவங்க தெய்வ திருமணிகளாக பார்க்கலாம். இது ஒரு மதம், ஒரு ஃபெய்த்து கிடையாது. ஈவன் சர்ச்சு, முசல்மான், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திருக்குரான், திரு அந்த பைபிள், இவங்களெல்லாம் இது சம்மந்தப்பட்டது. இதுகளையும் நம்ம ஐடல் விங் சைடெலாம் பார்க்குறாங்க. ஆனால் மொத்தத்தில் தமிழ் சந்தேகர்கள் நம்மளுடைய கலாச்சார பொக்கிஷங்களை ஒன்று ஒப்படைக்கணும், பாதுகாப்பாக வைக்கணும். அதுக்கு வேண்டிய நடவடிக்கையில் உயிர் என்றைக்கு போதோ அதுக்கு முந்தின செகண்ட் வரைக்கும் நான் உழைச்சிக்கிட்டு இருப்பேன். என்னை நம்பலாம், வேறு எந்த வேலையில் கோயில், வீடு, தரு இது சம்மந்தப்பட்டதில் படிக்கிறேன். இப்போ கூட தமிழ்நாடு இது ஒரு அடுத்த ஸ்டேட்டில் ஒரு மொத்தம் 31 திருக்கோயில்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்ம தமிழர்களால் கட்டப்பட்ட கோயில், அதுக்கு பற்றி ஒவ்வொன்றா நம்ம இல்லை, நான் இவங்களோட உதவிகளை கேட்பேன். ரெண்டாவது அது ஒன்றுனா கொடுப்பேன், அதுக்கு அரசாங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், அவங்களுக்கு எழுதி அதை பாதுகாக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய, ஏன்னா சோழர்கள் பீரியடில் அவங்களுடைய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசங்கிறது இம்பீரியல் ஸ்டேட்டாக இருந்தது. இம்பீரியல் ஸ்டேட்னா அப்போ இருக்கக்கூடிய சோழர்களில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியா ஒரே ஒரு ஸ்டேட்டு, நல்லா கவனிக்கணும். அன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசத்தில் இன்றைக்கு கூடிய இருக்கக்கூடிய இந்தியா ஒரே ஒரு ஸ்டேட்டு தான். இன்னொரு ஸ்டேட்டு 12,000 islands, மாலத்தீவ்ஸ், தென் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவுக்கு 77 வருஷம் ஸ்ரீலங்கா சிம்ஹலா அப்படின்னு பேர், அந்த பேரே கிடையாது சோழர்கள் பீரியடில். மும்முடி சோழ மண்டலம் பாக நிகரி சோழ மண்டலம் சொல்லுவாங்க. அப்படின்னா கம்ப்ளீட்டாக எடுத்துரு, கேபிட்டலே அடித்து முடியும். அனுராதபுரத்தையே எரியூட்டி அழித்தனன்னு சொல்லி அழிச்சிட்டு பக்கத்தில் பொனல் அருவாம்பாக புலஸ்திபுரா, புலனாரி, விஜயராகபுரா அப்படிலாம் பேர் இருக்குது. அந்த இடத்த மிலிட்ரி கேம்ப், சிங்களர்களுடைய, சிங்களர்னா சிம்ஹலா, அதை அடித்து உடச்சிட்டு புது கேபிட்டலை கொண்டு வந்து ராஜராஜ சோழனுடைய மறுபெயர் வந்து ஜனநாதன், ஆனால் ஜனநாத மங்கலம்னு பேர் வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை சொல்லலாம். அந்த கல்வெட்டு பொக்கிஷங்களை இன்றைக்கி நம்ம பாதுகாக்கிறது எப்படி, கவர்மெண்ட்டுக்கு நம்ம எல்லாம் சொல்லணும், செய்ய வைக்கணும், ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எல்லா லா மேக்கர்ஸுக்கும் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி கடமையிலெல்லாம் நாங்கள் போயிட்டுருக்கோம். ரிட்டையர்ட் லைஃப்பை நாங்கள் ஒரு செகண்டு கூட வேஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இல்லை. இது போக அடிக்கிறதுக்காக நாங்கள் பேச வச்சு வச்சுருக்கிறோம். இது நல்லா கவனிங்க, நான் ஆர்கனைஸ் பண்ணலை, சத்தியம் சத்தியம் சத்தியம், இவங்களாக ஆர்கனைஸ் பண்ணி என்னை கூப்பிட்டாங்கன்னு நான் நம்பவே இல்லை. ஏன்னா கடுகடுன்னு பேசி உங்களுக்கு சத்தம் போட்டிருக்கேன், சம்பாதிக்க விடலவங்க யாரையும் இவருக்கு நெருக்கடி பண்ணிக்கிட்டு கிடந்துமே அப்படின்னா, இருந்தாலும் மனுஷனாக மதிச்சாங்க, இங்கே வந்த பிறகு பெரிய மனுஷனாக மதிக்க தெரிஞ்சு மகிழ்ச்சி. நீங்களும் என்னை நம்பி வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஆண்டவன் கொடுக்கறது நம்மளுடைய லாபம். இது மற்றவங்களுக்காக உழைப்போம், தெய்வ திருமணிகளுக்காக உழைப்போம், கோயில்களுக்காக உழைப்போம். கோயில்னால் வழிபாட்டு தலங்களுக்கு சொல்கிறேன், கோயிலில் எல்லாமே அடங்கும். சட்ட உதவிகள் கேட்டால் செய்வீங்களா? யாராக இருந்தாலும் ரிட்டையர்ட் லைஃப்பில் இருக்கிறதுனால சட்ட சம்மந்தப்பட்டதில் என்கிட்ட நீங்கள் பேசலாம். பேசக்கூடிய நேரம் சில நேரங்களில் எடுக்காமல் இருப்பேன், எடுக்கலைன்னா கோயிலில் இருப்பேன், படிச்சுக்கிட்டு இருப்பேன், லேட் நைட்லாம் படிக்கிறேன். அதனால் மெசேஜ் வச்சுட்டிங்கன்னா உடனே அந்த நம்பருக்கு நான் வரும். எதாக இருந்தாலும் எந்தவித உதவிகளாக இருந்தாலும் சட்ட ரீதியில் யாராக இருந்தாலும் தயவுசெய்து என்ன நாடகம் அதில் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக. நான் எனக்கு ட்ரஸ்ட்டோ ட்ரஸ்ட் ஃபார்மேஷன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, என்னுடைய பென்ஷனில் வாழ்கிறேன், பென்ஷனில் எதாக இருந்தாலும் யார் வேணாலும் கூப்பிடலாம். வணக்கம் சார். சமீபத்தில் இந்த சவுக்கு சங்கர் அவர் வந்து உங்கள் சார் இந்த ஒரு மீட்டிங்கில் நீங்கள் சொல்கிறவர் யாருன்னே எனக்கு தெரியாது, ஒரு மனுஷன் இல்லை இல்லை அதுக்காக இல்லை, யாருன்னே எனக்கு தெரியாது. என்ன பிரச்சனைனா இப்போது நான் பொது லைஃப்பில் ரிட்டையர் ஆகினா பிழவும் வந்திருக்கும், எல்லாருமே பேசலாம், உரிமை இருக்குது ஜனநாயகத்தில். பாவம் அவரை போய் நம்ம என்ன சொல்கிறதுக்கு, நீங்கள் யார் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன காரணம்னா நான் நியூஸ் பேப்பர் சத்தியம் நீங்கள் நம்ப மாட்டீங்க வாங்கதில்லை, டெலிவிஷன் சத்தியமாக நான் பார்க்கறதில்ல. ஏதாவது ஒரு மேட்ரு வந்துச்சுன்னா என்ற வீட்டிலேருந்து சொல்லுவாங்க, கேட்டுக்கிடுவோம், அவ்வளோதான் நம்ம பார்ப்பணும் இல்லையா. தனிப்பட்ட முறைகள் அவங்களுடைய உரிமைகள், யார் யாரையும் தப்பு சொல்ல வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கை சாவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு லாபம், தெய்வ திருமணிகள், வழிபாட்டு தலங்களில் இருக்கக்கூடிய நம்ம தெய்வ திருமணம் காப்பாற்றுறது எப்படி, அதுக்காக என்ன வேணாலும் இழக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். நானும் இதுகளை அது வேணாம் சார், வேணாம் போலி சார், நாங்களாம் முடிஞ்சு போச்சு, போலீஸ் வேலையில் இல்லை. அறிவுரைகள் வந்து கேட்டிங்கன்னா எனக்கு என்ன யோகிதை இருக்குன்னு நான் முதல்ல என்னையே நான் கேட்டுக்கிறேன்.
என்னை முதல் இளைய தமுதா ஏற்றுக்கிட்டா தான் அவங்கள அறிவுரை பண்ணலாம். அவங்க ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலாம் எனக்கு தெரியாது. என்னுடைய வேலையே வேறு. என்னுடைய வேலை நான் திருப்பி சொல்கிறேன், ஐம் ஜஸ்ட் கடைசி கட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். எந்த நேரத்துலேயும் ஆண்டவன் நம்மளை எடுத்துக்கிடுவான். அது வரைக்கும் பொது நலம் அப்படிங்கிறத காட்டிலும் நான் இறை சம்பந்தப்பட்ட பணிகளில் இவங்களோட சேர்ந்துருக்கு. இப்போ கடைசியில் சொல்லும்போது கூட அதிகப்படியாக நீங்கள் இறைவனோட கோயில்களுக்கெல்லாம் போங்க, அவங்கவுங்களோட வழிபாட்டு தலங்க போங்க, இது வந்தே பாருங்க. இது போக நம்பிக்கை இல்லாதவங்க அதை கலாச்சார பொக்கிஷமாக பார்க்கலாம். தெய்வ திருமணம் அதை நம்ம கலாச்சாரம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய முன்னோர்கள் சேர சோழ பாண்டியர்களே, அவங்களால் உருவாக்கப்பட்டது. அப்போ அதை கலாச்சார பொருளாக பார்க்கணும். அதை எப்படி காப்பாற்றுறது? இல்லைன்னா பேட்ச் பேட்சாக வெளிநாட்டுக்கு போயிட்டே இருக்குது. பேட்ச் இப்போ கூட ஒரு 10 தெய்வ விக்கிரகங்களை கொண்டாந்துருக்காங்க. அதெல்லாம் இதெல்லாம் எப்படி கொண்டாந்தாங்க? ஹைகோர்ட் அப்பாயிண்ட் டீம். நான் வந்து ஒரு சாயவனம்னு சொல்கிறாங்க, அந்த ஒரு சிலை வந்திருக்கும் 10 கோடி ரூபாய்க்கு, அந்த சைல்டு சம்பந்தர், அதுக்கு எஃப்ஐஆர் கிடையாது, சம்மந்தப்பட்ட துறை ரிப்போர்ட்டே கொடுக்கல. அதை நாங்கள் கண்டுபிடிச்சி 39 வருஷத்துக்கு பிறகு நடராஜன் ஒரு ஆய்வாளரை வச்சு எஃப்ஐஆர் போடுறோம். அவர் இன்றைக்கி இறந்துட்டார். பிறகு எழுதுறேன் வெளிநாட்டுக்கு, ஒத்துக்கிட்டாங்க கொடுக்குறாங்க. அது சம்பந்தமாக அவங்க ஆஸ்திரேலியாவுடைய கான்சுலர் ஜென்ரல் என்னையே வந்து பார்க்குறாங்க. மினிஸ்டர் லெவலில் மீட்டிங் நடக்குது. அப்போ அவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணுறேன், 1 பைசா கூட கொடுக்க மாட்டோம், திருட்டு பொருளை வாங்கியிருக்கேன் என்கிட்ட கொடுங்க. ப்ராப்பர்ட்டி நாங்கள் நோ, இட்ஸ் நாட் ப்ராப்பர்ட்டி ஃபார் யூ, இட்ஸ் ப்ராப்பர்ட்டி, சொத்து கிடையாது, இது தெய்வ திருமேனிகள், நீங்கள் திருப்பி கொடுக்கணும்னா திருப்பி வந்துருச்சு. இப்போ அது மாதிரி 10 சிலைக்கும் நாங்கள் அக்கௌண்ட் கொடுக்க முடியும். எல்லாமே முன்னாடி தான் இருந்தது. இப்போ கூட ஒரு டெலிவிஷனில் நீங்கள் ஏதோ ஹிந்துவில் கூட எழுதியிருக்கதா கேள்விப்பட்டேன், என்ன போட்டிருக்காங்க, அதாவது செம்பியன் மாதேவேடிகளை கண்டுபிடிச்சிருக்கோன்றாங்க, தெரியாமல் போட்டாங்க. நான் ப்ரெஸ்ஸை குறை சொல்லலை. இது செம்பியன் மாதேவிங்கிறது கிட்டத்தட்ட காணா போனதை முத கண்டுபிடிச்சது நாங்கள், ஐடலிங் சிஏடியில் கிட்டத்தட்ட 67 வருஷத்துக்கு முன்னாடி காணா போனது. அதுக்கு தகுந்தாப்பில் இது தெய்வ சிலை 107 சென்டிமீட்டர். அது எங்கே இருக்குங்கிறத நான் 6 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் தந்தி டிவிலேயே. அது மறந்துட்டாங்க, மற்ற டிவிலையும் கொடுத்துருக்கோம். அது சாக்லர் அண்ட் ஃப்ரீயர் மியூசியத்தில் இருக்குது. 600 கோடி ரூபா கேட்டால் நாங்கள் நெருக்கடி பண்ணி 300 கோடி ரூபா கேட்குறாங்க. பணம்லாம் கொடுக்க முடியாது. அப்போ கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணோம்னா ஒருத்தர் வச்சு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறோம். அவர் ஒரு அட்வொகேட். அப்புறம் அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் அங்கே எஸ்பியாக இருக்கார், மிஸ்டர் விஜயகுமார், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி வருது, எஃப்ஐஆர் போட்டுக்கோ, நீ விசாரிக்க முடியாது, எனக்கு தூக்கி போட்டு சொல்லி எனக்கு தூக்கி போட்டோம். நான் வாங்கிக்கிட்டு பிறகு தான் கவர்மெண்ட்டுக்கு எழுதுனேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அதை கொண்டு வர்றதுக்கு பணம்னா நீங்கள் கொடுக்கணும், நம்மளுக்கும் அவங்களுக்கு டீட்ரி எடுக்கு அப்படின்னு சொன்னோம். டீட்டின்னா உடன்பாடு. பணம் கொடுக்கல, எந்தவித உதவியும் இல்லை, இடைஞ்சல் தான் இருந்தது. அதனால் எங்களால் கொண்டாடுறது லேட் ஆகிடுச்சு. அதனால் அதெல்லாம் பழையது. புதுசாக எதுவும் நாங்கள் செய்யாதது ஒன்றும் யாரும் புதுசாக செய்ய போகிறதில்ல. என்ன காரணம்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வழக்குகளை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். அந்த 40 வழக்குக்குமே கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குற்றங்களை அவைகளுடைய எதுக்கு எழுதியிருக்கோம். அவை ஒன்றுன்னா பேட்ச் பேட்சாக வந்துக்கிட்டே இருக்கும். வர்றது அனைத்துமே உயர்நீதிமன்றம் எனக்கு நியமனம் பண்ண பிறகு அந்த டீம் நல்லா வேலை பார்த்துச்சு. இப்போ அந்த டீம் செயலில் இல்லை. அதனால் எதிர்பார்ப்புகள் இனிமேல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு என்னுடைய கணக்கு. பெருசாக இருக்குது ஆனால் வரும். வர்றதை எல்லாமே ஆரம்பத்தில் அடிக்கோள் எஃப்ஐஆர் போட்டதே நாங்கள். ராஜராஜன் செலவருடைய உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்கு எஃப்ஐஆரே கிடையாது 66 வருஷத்துக்கு முன்னாடி. நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, அறநிலையத்துறையில் நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்கலன்றாங்க. எங்கே? ஹைகோர்ட்டில். அதனால அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹைகோர்ட் அதை ஏற்றுக்குச்சுன்னா என்ன அர்த்தம்? சிலையை திருப்பி கொடுக்கணும். இவ்வளோ பெரிய விஷயம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்படி செஞ்சாங்க. அதை குற்றவாளி கொடுக்குற அஃபிடாவிட்டை தங்களுக்கு சார்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அஃபிடாவிட்டை டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணாங்க, தூக்கி வாரி போட்டுச்சு. எங்களுக்கு பேச முடியலை. பட் 66 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி என்னை உங்கள் மாதிரி பிரஸ்காரங்க கேட்குறாங்க. இப்போ தானே சார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், ஒரு 90 நாள் விடுங்க அப்படின்னா 74 நாளே கொண்டாந்துட்டோம். பீத்திக்கு விரும்பலை, செல்ஃப் போஸ்டிங் இல்லை, கொண்டாந்தது நாங்கள். இது மாதிரி நிறைய வழக்குகளில் அறிக்கையை கொடுக்கலை, புரியுது அவங்களுக்கு? அதெல்லாம் அறிக்கையை ரெஜிஸ்டர் பண்ணோம் எஃப்ஐஆரை. அதைத்தான் இப்போ ஐடலிங் செய்திக்கு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த அறநிலையத்துறையில் ரிப்போர்ட் கொடுக்காம ஒரு கேஸே அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா? ஒரே ஒரு கேஸு. இன்னும் சொல்லப்போனால் 1/2 கேஸு இந்த அறநிலையத்துறையில் ரிப்போர்ட்டே கொடுக்கல, ஆனால் வெளிநாட்டில் இருக்குது. அதை இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இந்த 2 வருஷத்தில்? ஒரே ஒரு எஃப்ஐஆர் தமா? யூ கேன் க்வெஷ்சன் தம். அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். என்ன காரணம்னா நீங்கள் நான் அவர் இவர் அப்படிங்கிற பிரிவினை வேண்டாம். அந்த போலீஸ் இந்த அப்படிலாம் பார்க்கவே கூடாது. என்ன காரணம்னா நம்மளுடைய கலாச்சார பொக்கிஷம், உங்களுடைய கலாச்சார பொக்கிஷம். இந்த கலாச்சார பொக்கிஷம் நீங்கள் இழந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அனாதை. அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, குழந்தை பிறந்திருக்கு, அது அனாதை எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அனாதை ஏன், பர்த் சர்டிஃபிகேட் இல்லை. இங்கே 350,000 தெய்வ விக்கிரகங்கள் இருக்குது தமிழ்நாட்டில், எதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணலை அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிநாட்டுக்காரன் கொண்டு போயிட்டான்னா திருப்பி கொடுக்க மாட்டாங்க.
அதுக்காக அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க, பர்த் சர்டிஃபிகேட் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் ஆன்டிக்விட்டி டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட்டை வாங்குங்க, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வரணும். கவர்மெண்ட் டிலே ஆகுதா? ஸ்டேட் அமெண்ட்மெண்ட் கொண்டாங்க, ஸ்டேட்ல ஒரு சட்டத்தை கொண்டாங்க, நம்ம பொருள் நம்மது, விட்டுட்டோம் அப்படின்னா அனாதை. நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு கலாச்சாரம் பதில் சொல்லும், உங்கள்கிட்ட என்ன இருக்குங்கிறது உங்களுடைய நாகரிகம் பதில் சொல்லும். கல்ச்சர் இஸ் வாட் வி ஆர், சிவிலைசேஷன் இஸ் வாட் வி ஹாவ். சிவிலைசேஷன் முக்கியம் அல்ல, கல்ச்சர் தான் முக்கியம். அதுதான் உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்கும், அதனால் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். முடிச்சிட்டோம், 60 வயசுக்கு மேலே 65 வயசுக்கு மேலே பேரம்பத்தியெல்லாம் எல்லாம் எடுக்கிறோம். இனிமேல் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஆண்டவனுக்கும் கலாச்சார பொக்கிஷத்துக்கும் பண்ணுறதா இருக்கும். கடைசி மூச்சிட்டு வரைக்கும் உள்ளப்போ 9000 வழக்கு அது இது ஒன்றுமே மீறி வேலை பார்க்கக்கூடிய ஆள் எதையுமே சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். விட்டு அதெல்லாம் விடுற ஆள்லாம் கிடையவே கிடையாது, கடைசி வரைக்கும் விரட்டிட்டு போவோம். அதனால் வேறு பொதுப்பணி தான் இது, ஆனால் இறைப்பணியில் சம்மந்தமாக. இவங்களில் பாதி பேர் என்கிட்டலாம் அசோசியேஷன், இவங்க கூப்பிட்டாங்க வந்தாங்க, இவங்களுக்கு நான் வந்து ஒரு மரியாதை கரெக்டாக சொன்னாங்க. எக்ஸாக்டாக 10 மணிக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன், ஒரு 2 காஃபி கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டேன். சாப்பிட்டுட்டு திருப்பி இப்போ கோயிலுக்கு தான் போகிறேன், வேறு எங்கேயும் இல்லை. என்ன நீங்கள் நம்பலாம், தவறாக போக மாட்டேன், சத்தியம் சத்தியம் சத்தியம், திருப்பி சொல்கிறேன், என்னை நம்பலாம். எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் என்னை கடைசி வரைக்கும் நம்புங்க, எந்த காலத்துலேயும் ஒரு எல்லளவு கூட தப்பாக போக மாட்டேன். எல்லாமே பொது நலம், அதுக்கு தான் பார்க்குறேன், வேறு எதுவுமே இல்லை. என்னை திருப்பி திருப்பி சொல்கிறேன், ரொம்ப ஃபேராக இருப்பேன் கண்டிப்பாக. தேங்க்யூ, வணக்கம். போதுமா சார் உங்களுக்கு நிறைய.